ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சேனலில் வந்து நீங்கள் ஒரு டிவி ஷோ பார்ப்பீங்க, அதில் உங்கள் ஃபேவரட் கேரக்டருக்கு ஒருத்தர் டப்பிங் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வேறு ஒரு சேனலில் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க, அதுலேயும் மேபியே வந்து அதே டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு யோசிப்பீங்க, அட ஆமால ரெண்டு சேனல்லையும் பார்த்த கேரக்டர் வேறு வேறையாக இருந்தாலும் ஒரே வாய்ஸாக இருக்குதே, அப்போ அவர் தான் சொல்லி மேபி கண்டுபிடிப்பீங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிஸியானவர். இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சேனல்லையுமே போயிட்டுருக்கிற முக்கியமான சீரியலில் முக்கியமான கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து டப்பிங் பண்ணிட்டுருக்கிறாரு. அதுவும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்குங்க. இவர் தானா அவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால ஈஸியாக இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டில் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம். அப்படி நம்ம பார்க்க போகிற டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி போயிட்டுருக்கிற எல்லா முக்கியமான சீரியலில் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதில் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். விஜய் டிவியில் ராஜா ராணி சீசன் 2 சரவணன் கேரக்டருக்கு இவர் தான் பண்ணுறாரு. அடுத்து காற்றுக்கென்ன வேலி, இதில் சூர்யா சார் கேரக்டருக்கு இவர் பண்ணுறாரு. அதே விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவி சீசன் 2 திருவியம் அவருக்கும் வந்து இவர் தான் டப்பிங் பண்ணுறாரு. இதே மாதிரி எக்கச்சக்கமாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருக்கிற டிவி ஷோஸ்க்கெலாம் இவர் பண்ணிட்டுருக்காருங்க. அடுத்து கனா சீரியலில் விஷ்ணு உன்னிகிருஷ்ணனுக்கு, மௌன ரகம் சீசன் 2 வருண் கேரக்டருக்கு, அதே மாதிரி பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் கேரக்டருக்குன்னு இவரோட டப்பிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். இதே மாதிரி மற்ற சேனலில் ஜீ தமிழ் அப்படின்னு நிறையா சேனலில் இன்னுமே நிறையா கேரக்டர்ஸுக்கு இவர் கரண்ட்லி பண்ணிட்டுதான் இருக்கிறாரு. இவர் உங்களுக்கு பிடிக்குமா, இவரோட வாய்ஸ் இவருக்கு உங்களுக்குலாம் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.